ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி போகிறோம்னா, ஆக்சுவலாக நாங்கள் வந்து எல்லாமே சேர்ந்து கிழங்கு அப்புறம் வந்து சிக்கன் இது நாங்கள் வந்து சமைக்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சிக்கன் குழம்புக்கு தேவையான வெங்காயத்தை வந்து நறுக்கி எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மரவள்ளி கிழங்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து வாங்கி வச்சுருக்க சிக்கனை வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து சிக்கன் குழம்புக்கு தேவைப்படும் இல்லையா, அதுக்காக நறுக்கி வைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்ச கிழங்கை வந்து வாஷ் பண்ணி எடுக்கிறோம். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் குழம்பும் அப்புறம் வந்து கிழங்கும் வைக்க போகிறோம், மரவள்ளி கிழங்கு வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து சமைக்கிறதுனால நாங்கள் வந்து கேஸ்லலாம் வீட்லலாம் வைக்கல. ஸோ வெளியே வந்து தனியாக அதுக்காகவே அடுப்பு ரெடி பண்ணி அதுலேயே வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வானலியில் வந்து ஆயில் அப்புறம் கடுகு எல்லாமே வந்து சேர்த்துட்டோம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிட்டோம். நாங்கள் வந்து அடிக்கடி இந்த மாதிரி வெளியே வச்சு சமைக்கிறது இல்லைன்னா எங்கள் மாடியில் வச்சு சமைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து எப்போவாச்சும் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ பிஃபோர் மேரேஜ் வந்து பண்ணுவோம், ஆஃப்டர் மேரேஜ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். ஸோ நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து சமைக்கிறது. அப்புறம் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, கிழங்கு வேகிறதுக்கு தனியாக அடுப்பெலாம் செட் பண்ணி கிழங்கு வந்து வேக வச்சிட்ருக்கோம். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வெந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாங்கள் வந்து இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து சேர்த்துக்கிட்டோம். அப்புறம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, கிழங்கு வந்து நல்லா வெந்து வந்துட்டுருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொதித்ததும் நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த தண்ணி வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு தண்ணி வந்து நம்ம சேர்த்து வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கிழங்கில் வந்து சால்ட்டை வந்து ஆட் பண்ணணும். இதனால் அப்படி நம்ம தண்ணியை ரிமூவ் பண்ணுறோன்னா அப்போ தான் அந்த கிழங்கோட அந்த கசப்பு தன்மை வந்து ஃபஸ்ட்டு வாட்டர்லேயே வந்து சேஞ்ச் ஆயிரும். அதனால தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் நம்ம சால்ட்டு போடும்போது அது வந்து கிழங்கில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ வந்து கிழங்கு நல்லா வெந்துட்டு, ஸோ அதை நம்ம தண்ணியை எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம செகண்ட் சேர்த்துக்கிட்டோம்ல வாட்டர், ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு கிழங்கை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் சிக்கன் வந்து இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் வந்து சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து தனியா பவுடர் வந்து ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து டர்மரிக் பவுடர் வந்து ஆட் பண்ணுறோம். நம்ம சிக்கன் குழம்பு பண்ணுறதுனால சிக்கன் மசாலா கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். ஸோ குழம்பு நல்லா கொதிக்குது, ஸோ அது வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கும். ஸோ தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு தோணும் பேன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அந்த பேன் வந்து ரொம்ப குட்டியாக இருந்ததுனால அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் அதில் நிற்கல, ஸோ அதனால தான் பேன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துச்சு. ஸோ அதில் வந்து சிக்கன் லீஃப் அப்புறம் வந்து மல்லி இல்லை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாசனை நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். ஓரளவுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்றதுக்கு வந்து நாங்கள் தயாராகிட்டோம். சிக்கன் குழம்பு வந்துட்டு, ஸோ இறக்கி வச்சிட்டோம், சாப்பிட ரெடி ஆகிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா பாட்டிக்கு எல்லாமே வந்து தனியாக அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தனியாக எடுத்து வச்சிட்ருக்கோம். இனி நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். பா, பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த நைட்டு வந்து வேற லெவல், சூப்பராக இருக்கும். இந்த மண்சட்டியில் அடுப்பில் வந்து தனியாக வைக்கிறது டேஸ்ட்டே தனி தான். கேஸ்லலாம் வைக்கிறதோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.